So good evening to all. Today we want to see part 371. Statistics le example 11.9. One student has asked a doubt in this question. So for him I want to take this. Find the standard deviation of 40, 42 and 48. இதுக்கு வந்து இந்த மூணு வேல்யூக்கு we are going to find the standard deviation. If each multiplied, if each value multiplied by 3, find the new standard deviation. இப்ப இந்த மூணுக்கும் சேர்த்து we are finding the standard deviation sigma 1. இதோட ஒவ்வொரு வேல்யூ we are multiplying by 3. So when it is multiplied by 3, what is the new standard deviation? அதனால sigma 2 அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட நேச்சர் என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சோ அந்த நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு கண்டிப்பா நம்ம ப்ராப்பர்ட்டில ஏற்கனவே படிச்சிருக்கோம். மல்டிப்ளை பண்ணா ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணும். அதாவது நியூ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் ஓல்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். தட் இஸ் சிக்மா 2 ஈக்குவல் டு 3 into sigma 1. இந்த answer தான் we are going to divide. Multiply பண்ணாலும் இப்படிதான், divide பண்ணாலும் இப்படிதான். இப்ப divide பண்றப்போ sigma 2 equal to sigma 1 by 3. இப்போ ஒவ்வொரு வேல்யூ 3 ஆக divide பண்ணா இந்த answer also should be divided by 3. ஒவ்வொரு வேல்யூ 3 ஆக multiply பண்ணா இந்த answer also should be multiplied by 3. So this is the concept we are going to see. இப்ப இதுல நீங்க போட்டு காமிச்சிருக்கிற 40 into 3, 42 into 3, 48 into 3. இப்ப இதை மல்டிப்ளை பண்ணோம்னா 120, then 3 2 are 6, 126, இங்க பேலன்ஸ் 2, 144. இப்ப கம் டு த ஃபர்ஸ்ட் ஒன். எஸ் டி ஈக்குவல் டு எஸ் மைனஸ் ஏ, இங்க டி ஸ்கொயர். யூஸ்வலா நம்ம இதை ஆட் பண்ணோம், ஆட் பண்ணி 3 ஆக டிவைட் பண்ணலாம். 8 பிளஸ் 2 10, இங்கே 12, இங்கே 30. ஸோ 130 எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு? 1, 2, 3. என் ஈக்குவல் டு 3. அப்போ 3 ஆக டிவைட் பண்ணுறப்போ யூ கெட் எ ஃப்ராக்ஷனல் வேல்யூ. டெசிமல் வேல்யூவாக இருக்கும். அப்போ டெசிமல் வேல்யூ வரதுனால அதை அவாய்ட் பண்ணிட்டு யூ ஆர் டேக்கிங் எனி வேல்யூ ஆஸ் ஏ. ஏதோ ஒன்று ஏ அப்படின்னு நினைக்கணும். எந்த டேர்ம் வேணாலும் எடுக்கலாம், 40 எடுக்கலாம், 42 எடுக்கலாம், 48 எடுக்கலாம். நமக்கு ஒரு அசெண்டிங் ஆர்டர்ல கன்வீனியன்டா இருக்கிறதுக்காக வி ஆர் டேக்கிங் த மிடில் டேர்ம். அப்ப இங்க டி ஈக்குவல் டு எஸ் மைனஸ் ஏ. இந்த புக்ல வந்து எக்ஸாம்பிள் சொன்ன டேக்கன் சம் அதர் நம்பர், பட் நான் வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இந்த வேல்யூவே எடுத்திருக்கேன். பட் வி கெட் த சேம் ஆன்சர் ஒன்லி. ஸோ மிடில் வேல்யூ, இதையும் இதையும் விட்டுட்டு மிடில் வேல்யூ எடுத்துக்கோ. அப்போ டி ஈக்குவல் டு எஸ் மைனஸ் ஏனா ஏவன மீன எடுத்துட்டோம், 42. அப்போ எவ்ரி டேர்ம் சுட் பி சப்ராக்டட், 42 42 42. இதெல்லாம் நம்ம பென்சில் போட்டுக்கலாம். மைனஸ் 2 0 தென் 6. நவ் இது ஆடி, ஸோ சிக்மா டி ஈக்குவல் டு பிளஸ் 4 கிரேட்டர் நம்பர் 5, தென் சிக்மா டி ஸ்கொயர், இங்கே 4, இங்கே 0, இங்கே 36. If you add sigma d square equal to 42. Compulsory question la any question they may ask. Public question la porutha alavu idha varu idha varadun solla mudiyadhu. So in the question paatha idhana vandu kekka mattanga. This is different. They will ask only a big question. Such a question only will be asked appdi nenpo. But public porutha alavu we have to face all the problems. We have to see all the problems. Ipo indha edathula idhu pandrom. இப்போ இந்த சிக்மா 1 ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர் பை என் மைனஸ் சிக்மா டி பை என் த ஹோல் ஸ்கொயர். நவ் யூ சப்ஸ்டிட் ஃபார் திஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இடம் இல்லைன்னா இந்த கொஸ்டின் வேணால் நம்ம அழைச்சிக்கலாம். ரூட் ஆஃப் சிக்மா டி ஸ்கொயர், சிக்மா டி ஸ்கொயர் என்ன இந்த இடத்துல 40. ஸோ 40 பை என் எவ்வளவு 3, தென் மைனஸ் சிக்மா டி பை என் த ஹோல் ஸ்கொயர். சிக்மா டி இஸ் வாட், இங்கே 4 பை என் 3, இங்கே ஹோல் ஸ்கொயர். ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். ஸோ வென் இட் இஸ் எக்ஸ்பேண்டட்
So, in the continuation, up here, man is there. So, this is equal to root of 40 by 3 minus 16 by 9. Here, the denominator is 9, LCM 9. Up into 3, into 3, we make the denominator equal. So, this is equal to 120. So, 120 minus 16. Here, 4 is 0, 1. So, root of 104 by 9. This can be written as, and the 9 is very good. There. So, this is equal to root of 104 by 3. This is the sigma 1. This is the first one, sigma. Now, we do the second one. So, the first answer is root of 104 by 3. Now, each value multiply. Now, we have to take a value, we have to take it as a. Now, in the a value, x minus, a value is 126. So, over at the same, we are subtracting 126. So, in the number of minus 6, then 0, then here 144. Yeah? So, 144, then 126. Parent and minus pannakudadu. Apdi eduthu eduthu pannadha correct aagum. Inga 3, 3 minus 2, 1. Edhunga idhu enna irum 0. So, 18. So, here sigma d equal to sigma d. Inga adhula 18 varu. So, plus 18, minus 6, 12. So, sigma d kandupidichom. Adutha sigma d square. Inga 36. Square varukku minus minus plus side. Inga 0. Now, you multiply 18 into 18. Balance 6 is 144. Then 18, 4. So, 324. So, this is 324. Now, we are adding. The value is correct. 1's tens are correct. 6 plus 4, 0. Then 3 plus 3, 6. Then 3, 16. Now, the formula is new standard deviation. Sigma 2. This is equal to formula root of sigma d square by n minus sigma d by n the whole square. So this is nothing but root of sigma d square in the room 360 by n. What the other value is? 1, 2, 3. 3 value is minus sigma d by n the whole square. So 12 by 3 the whole square. So this is equal to 360 by n. This is 120 or in the straight attitude. By n, then minus 12 square n 144 by 3 square 9. Appa inga into 3, in that leo, into 3 appa in potagraam. And we make the denominator equal. So in that leo, wrong, root of, in the multiply panna 0, 9. 6 3s are 18, balance 1, 3 3s are 9. 1080 by 9. Inge 144 by 9. Now you subtract 1080, then 144. Inge 936. So in that way 936. So sigma 2 equal to root of 1080 minus 144 by 9 is equal to root of 936 by 9. So if we divide, we are getting 1 time. 2 numbers are 0 for the 4 times for the 9 and the divide. So you put 10 and write for. Therefore, every other one is for. The root of 103 by 3. So, 104 by 3, in the root of 10 book. Book method is easier. So, sigma 2 is the new standard deviation. So, in the new standard deviation,
3 times of old standard deviation. That is 3 into sigma 1. The sigma 1, this is nothing but sigma 1. Sigma 1 is root of 104 by 3. This is the cancel na, for every number 104. This is nothing but sigma 2. So sigma 1 sigma 2 compare panni paatha inda sigma 1 3 ala multiply panna you are getting sigma 2. So idil irundhu namak finala theriyapodiyudhu over value 3 ala multiply panna inda kadaikra standard deviation irukku ya inda standard deviation ni 3 ala multiply pannaamna we get a new standard deviation. This is the concept we are doing. Thank you.